நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாளைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்கும்னு எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஸ்பெஷல் டிமர்ஜ் ஸ்பெஷல் அப்படின்றது தான் இந்த வீடியோட கருத்து. யாருக்கு எவ்வளோ பங்குகள் கிடைக்கும், ஐடிசி ரிலையன்ஸ் இந்த இரண்டு பங்குகளில் டிமர்ஜரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அது என்னென்ன விஷயங்கள் வந்து எப்போ நடக்குது, இந்த டிமர்ஜருக்கு பின்னாடி இந்த ஸ்டாக்ஸை வாங்கலாமா இல்லை இப்போவே வாங்கினா டிமர்ஜரில் இருக்க பங்குகள் நமக்கு கிடைக்குமா, இந்த கேள்விகள் எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதை பற்றி தான் இந்த வீடியோ, ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லாத கருத்துக்கள், உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படின்றது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நாம பார்க்க போற ஒவ்வொரு விஷயமும் ஒரு பங்குச்சந்தை சார்ந்த புரிதலுக்கான இருக்கக்கூடியவர்தான். நானும் செபிரிஜிஸ்டர் டிப்ஸ் ஹோல்டர்ல, நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்க ட்ரை பண்ணுவாங்க, ஃபினான்சியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. அதுல நிறைய இப்ப டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு, உங்களோட டவுட்ஸ் நிறைய உடனே கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்காங்க, தயவு செய்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க எந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கறதையும் நீங்க இந்த கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ பத்திய கருத்து எதுவா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை பத்திய சஜஷன்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட சஜஷன்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம பெல் நோட்டிபிகேஷனையும் நீங்க தட்டி விட்டுருங்க, அதுதான் முக்கியம். உடனே அந்த உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐடிசியோட நியூஸ். மண்டே ஆகஸ்ட் 14th வந்து அவங்க டிமர்ஜர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் பிஸ்னஸ் தனியா பிரிக்கிறதுக்கு இது ரொம்ப நாளாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மெர்ஜர்ல வந்து ஐடிசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்த ஐடிசி ஹோட்டல்ஸ்ல முக்கியமான பே ஆஃப் ஐலாண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் பார்க் ஹோட்டல்ஸ், லேண்ட் பேஸ்ட் ஹோட்டல்ஸ், சீனிவாசா ரெசார்ட், இது எல்லாமே மகாராஜா ஹெரிட்டேஜ், இது எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணி அந்த விஷயங்களையும் உள்ளே கொண்டு வராங்க. நான் கூகுளில் உங்களுக்கு ஐடிசியோட ஹோட்டல்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நான் இப்போ தான் அதை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹோட்டல்ஸ் பிஸ்னஸில் அவங்க எவ்வளோ ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மிராக்கிளுங்க. உலக இந்தியாவில் இருக்கக்கூடிய லக்ஸூரியஸ் ஹோட்டல்ஸ் எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருந்தாலும் அந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே ஐடிசி ராயல் பெங்கால், அவங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோட்டல்ஸ்க்குள்ளே போய் நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவில் இவ்வளோ ஹோட்டல்ஸு அதுவும் ஐடிசி கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கிற அளவில் வச்சுருக்காங்க. ஐடிசி மௌரியா, த இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்ஸ் ஆஃப் நியூ டெல்லி, நர்மதா, ராயல் பெங்கால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேட் இருக்குங்க. நான் ஒன்று உள்ளே போய் பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க சோலா ஐடிசி கிராண்ட் சோலா அண்ட் கோவா ரெசார்ட்டு, அவங்களோட இது இல்லாத இல்லை ஹோட்டல்ஸே இல்லை, அது மாதிரி அந்த அளவுக்கு அவங்க ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க. அது அது வந்து ஹோட்டல்ஸ் செக்மெண்ட்டை பிரிக்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான். அதில் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அந்த அளவுக்கு நல்ல எஃபோர்ட் போட்டு தான் வச்சுருக்காங்க அந்த ஹோட்டல்ஸை. இதில் முக்கியமாக பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 20% மேலே கேப்ஸ் வந்து 2023 அந்த ஹோட்டலோட பிஸ்னஸ்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டேர்ன் ஓவர் மட்டும் ஹோட்டல் பிஸ்னஸ் தான் 2573 crore டேர்ன் ஓவர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை இல்லை ஓப்பனாக சொல்கிறேன், ஐடிசியில் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர், ஒரு ஷேர் நீங்கள் வந்து 10 shares ஐடிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் கொடுக்க போகிறாங்க. ஐடிசி ஹோல்டர் வந்து கெட் 1 share ஆஃப் ஹோட்டல் பிஸ்னஸ் ஃபார் எவ்ரி 10 shares. ஐடிசியோட 10 shares வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் உங்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர்ஸ் கிடைக்கும். இப்போ நான் 11 stock வச்சுருக்கேன் சார், எனக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னு இருக்குதான் அடுத்த டவுட்டு நமக்கு. அடுத்த அவங்களுக்கு எதை கொடுப்பாங்க அப்படின்னா 11 shares வச்சுருந்தாலும் உங்களுக்கு 1 share தான் கிடைக்கும். ஸோ என்னது, 10 shares வச்சுருந்தீங்கன்னா 1 business shares கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அதோட செக்மெண்ட்டு, எவ்ரி 10 shareக்கு 1 share கொடுக்குறேன்னு அவங்க ஒத்துருக்குறாங்க. ஸோ இதில் இன்னும் அவங்களோட லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிராக்கலாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸை இவங்க பிரிக்கிறதுனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் குறையுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இல்லையா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசியோட ப்ரைஸ் டெஃபினட்டாக 400 rupees கீழே குறையும், டெஃபினட்டாக குறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிமேஜர்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஐடிசிக்குள்ளே என்ட்ரி கொடுக்க வேண்டாம். ஸோ யூ வில் வெயிட், மார்க்கெட் கேபிட்டல் குறையும், புக் வேல்யூ குறையும்,
ஏர்னிங் பர் ஷேர் குறையும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக 400 ரூபாய்க்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் சார், வாங்கலாமா, இப்பவே வாங்கி வச்சுக்கிட்டுமா அப்படின்னா, இப்பெல்லாம் வாங்குறது ஒன்றும் விஷயம் கிடையாது. அவங்க இன்னும் ரெக்கார்ட் டேட்டு அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ எப்படின்னா, டிமர்ஜர் வாங்கினா உங்களுக்கு ரெக்கார்ட் டேட் கொடுப்பாங்க. இந்த டேட்டில் அந்த ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்க ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் August 14th அப்புறம் அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான். நம்ம வேணால் செக் பண்ணி பார்த்துருவோம், உங்கள் முன்னாடியே அவங்க ஏதாவது ரெக்கார்ட் டேட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் ஏதாவது டிமர்ஜர் டுடே இன்வெஸ்டர் ரைஸ் ஆர் டு ஃபோக்கஸ் கோர் பிஸ்னஸ் தான் வந்திருக்கு, நல்ல ரெக்கார்ட் டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக அதை பற்றி ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. குவார்ட்டர் ரிசல்ட் ஸ்கீமு அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு அது அவங்க ரெக்கார்ட் டேட்டை பற்றி இன்னும் வரல. அப்படியே வந்தால் நாம் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களை அதை பற்றி நான் இன்டிமேட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பங்கு, ஒரு எல்லாரோட போர்ட்ஃபோலியோவில் எல்லாருக்கும் இல்லை, முக்கியமாக சொன்னால் பிகினர்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னு ப்ரிஃபர் பண்ணும்போது எல்லா புரோக்கர்ஸும் சொல்லக்கூடிய ஒரு பங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி தான். நம்மளாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே, சார் என்ன ஸ்டாக் சார் ஃபஸ்ட்டு வாங்கலாம் அப்படின்னு கேட்கும்போதே அவங்க சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து ஐடிசிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாக்ஸ் தான் அந்த ஐடிசி. இன்னைக்கு இதோட விலை 449 ரூபா, எனக்கு பொறுத்த வரைக்கும் 400 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னத்தான் பையிங் பண்ண ஆரம்பிக்கணும், நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்கலாம்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரு 410 ரூபா வரும்போதே நீங்கள் பையிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இது அந்த ஸ்டாக்கை பை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு டிமர்ஜர்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ். இந்த டிமர்ஜர் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்டு ரெக்கார்ட் டேட்டே கொடுத்தாச்சு. ரெக்கார்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க, July 20th கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா, July 20th தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஷேருக்கு நீங்கள் வந்து ஒரு ஷேர் ரிலையன்ஸ் வச்சுருந்தா உங்களுக்கு ஒரு ஷேரு ஃபினான்சியல் சர்வீஸ் கிடைக்கும். வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வந்து என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு 261 ரூபா வரைக்கும் அந்த வேல்யூ ஷேர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை பற்றி August 28th வந்து ஒரு ஃபினான்ஷியல் மீட்டிங் நடக்குது அவங்களுக்கு ரிலையன்ஸில். அவங்க வந்து அந்த மீட்டிங்கில் வந்து இந்த எமர்ஜிங் பற்றி சொல்ல ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க வந்து என்ன நினைக்கலாம், வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், இல்லை ஆல்ரெடி டிசைடடு July 20th உங்கள் அக்கௌண்ட்டில் ரிலையன்ஸ் ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் 1 ரிலையன்ஸ் ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ் ஷேருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 635 கோடி ஷேர் ஃபேஸ் வேல்யூ 635 கோடி ஷேர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வருது பாருங்க, ஒரு ஈச் 31 லட்சம் நான் குமுலேட்டிவ் கம்பல்சரி கன்வெர்டபுள் ஷேர்ஸாக அவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இது எவ்வளோ பாருங்க, கன்சன்ட்ரேஷன் எவ்வளோ, ஒரு ஹியூஜ் லெவலில் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய லெவலில் நடக்க போகிற ஒரு டிமர்ஜ் இது. இது மட்டும் இல்லை, இந்த ப்ரைஸும் இதுக்கப்புறம் என்ன அடுத்த கேள்வி, ரிலையன்ஸோட ப்ரைஸ் குறையுமா சார், டெஃபினட்டாக குறையும். இது ஒன்றும் பெரிய கேள்விக்கெல்லாம் பலியே கிடையாது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ரிலையன்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்றுட்டு போகலான்ற ரேஞ்சில் எல்லாம் ஸ்டாக்கை என்ட்ரியே பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகணும்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2400 ரூபாய் அப்படிங்கிறது அதோட பையிங் ப்ரைஸ். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன் நான். நீங்கள் பையிங் லெவலை வந்து மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு கீழே எப்போல்லாம் இந்த ரிலையன்ஸ் இறங்குதோ அப்போல்லாம் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து இந்த சார்ட்டை வந்து போட்டு வைக்கிறேன். இந்த 2400 ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு எப்போல்லாம் இந்த ரிலையன்ஸ் கிடைச்சாலும் யாரையுமே கேட்காதீங்க, கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த 2400ங்கிறது ஒரு நல்ல பவர்ஃபுல் சப்போர்ட் ரேஞ்ச். இதுக்கு கீழே ரிலையன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வரைக்கும் வரும், கண்டிப்பாக எங்கே 2160 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போது 2400 கட் பண்ணாலே இந்த ஸ்டாக்கு கீழே வந்துடும். ஸோ நான் இப்போ வாங்கிட்டுமா சார் அப்படின்னா, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் டிமர்ஜ் ஸ்டாக்குக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. பட் ஆனால் அந்த ஸ்டாக்கு டிமர்ஜ் டேட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு விலை குறையும், அந்த நேரத்தில் யூ வில் என்டர் த ஸ்டாக்கு, டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு லாபமான ஸ்டாக்காக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் வந்து இப்போ ஏதாவது டவுட் இருக்கா, எந்த வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதில் நான் புரிய வச்சுட்டோம். இப்போ வந்து இவ்வளோ தான் விஷயம், இந்த ஸ்டாக்கு இந்த டேட்டில் வச்சுருந்தா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அவங்க வந்து ஐடிசியில் ரெக்கார்ட் டேட் என்ன அனௌன்ஸ் பண்ணல, வந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் சொல்லிடலாம். கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பங்கு இந்த 2 பங்குகளும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். டெஃபினட்டாக லாபம் தரக்கூடிய நிச்சய பங்குகளில் இதுவும் ஒன்று. நன்றி.